என்னுடைய குருநாதர் சாதைய அவர்களை வணங்கி தோங்குகின்றேன் இறை வழிபாடு அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை வணங்குறது இப்போ கோயில் உள்ள வரும்போது கோபுரத்தை வணங்குகிறோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படிங்க கோபுர தரிசனத்தை வணங்கும்போது அதுக்கு மேலே இருக்க ஆகாசத்தை வணங்குறோம் நம்மளே அறியாமல் ஆகாசத்தை வணங்கும் போது வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அதுக்கு அதுக்கடுத்தது கோயில் உள்ள வந்தவொடனே கருவறையில் இருக்கக்கூடிய சிலைகளை வணங்குறோம் அதை வணங்கும் போது அது எல்லாமே பூமியிலேருந்து வெட்டி எடுக்கப்பட்டது தான் இப்போ தாயை வணங்குறோம் தாயை வணங்கும் போது பொறுமையை குடன் வேண்டிக்கிறோம் அந்த சிலைகளுக்கு அபிஷேகம் நடக்குது அபிஷேகம் நடக்கும்போது நீரால் அபிஷேகம் கடைசியாக பண்ணும்போது நம்ம யாரை வணங்குகிறோம் மழை நீர் மழையே வணங்குகிறோம் அப்போ சுத்தம் சுகாதாரத்தை குடன் வேண்டிக்கிறோம் அப்புறம் நெய் தீபம் கற்பூர தீபம் ஏற்றுறாங்க அப்போ யாரை வழிபடுறோம் சூரிய பகவான் வணங்கும் போது நம்ம என்ன நடக்குது அப்படின்னா மனசுல குப்பைகள்லாம் எரிச்சிடறோம் அதுக்கடுத்தது மேலதாளங்கள் இசைக்கிறாங்க ஓசை கேட்குது மந்திரங்கள் இசைக்கிறாங்க அதன் மூலிமா எப்படி வருது கா காற்றிட்டு போல காதுக்கு வருது அப்போ காற்றை வணங்குறோம் அப்போ பஞ்சபூத வழிபாடு தான் இறை வழிபாடு கோபுரத்தை வணங்கும் போது ஆகாசத்தை வணங்குகிறோம் கருவறையை வணங்கும் போது பூமித்தாயை வணங்குறோம் அபிஷேகம் நடக்கும் போது மழையை வணங்குகிறோம் கற்பூர கற்பூரத்தை ஏற்றும்போது சூரிய பகவன் வணங்குறோம் ஓசை கீர்த்தனங்கள் இயங்கும் போது காற்றை வணங்குகிறோம் பஞ்சபூத வழிபாடு தான் இறை வழிபாடு இந்த பஞ்சபூத வழிபாட்டில் போது இந்த பஞ்சபூத உடல் பாதுகாக்கப்படுது பஞ்சபூத இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு பஞ்சபூத வழிபாட்டுன்னு சொல்லக்கூட இந்த கோயில் வழிபாட்டை வழிபட்டுக்கிட்டு பஞ்சபூதங்கள் தயார் பண்ணி கொடுக்கக்கூடிய உணவை சாப்பிட்டுக்கிட்டு இந்த உடம்பையும் பாதுகாக்கிறது தான் இறை வழிபாடு ஆத்துவ நமஸ்காரம்